20 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் பதிவை ரத்து செய்வதற்கான புதிய மோட்டார் வாகன கழிவுக் கொள்கை இன்னும் 30 நாட்களில் அறிவிக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், தகுதிச் சான்று பெற தகுதியற்ற வாகனங்களுக்கு அவற்றின் வாழ்நாள் முடிவடைந்து விட்டதாக சான்றிதழ் அளிக்கப்படும் என்றார். இதன் மூலம் வாகன உரிமையாளர்கள் தங்களது பழைய வாகனங்களை கழிவு செய்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் கப்பல் உடைக்கும் தளங்கள் போல வாகன உடைப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய மசோதாவின்படி மோட்டார் வாகன உதிரி பாகங்களின் விலை 40% வரை குறைவதுடன் சிறிய நாடுகளிலிருந்து பழைய வாகனங்கள் இந்தியாவிற்கு விற்பனைக்கு வரும் என்றும் அவர் கூறினார். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்க்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயிரி எரிபொருள் மற்றும் மின்சார வாகனங்களை பயன்படுத்துமாறும் அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக்கொண்டார். புதிய சாலை தொடர்பான மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் கட்கரி, தலைநகர் தில்லியிலிருந்து அமிர்தசரஸ் வழியாக ஜம்முவின் கத்ரா பகுதிக்கு புதிய விரைவுச்சாலை அமைக்கப்பட இருப்பதாக கூறினார். இந்த விரைவுச்சாலை அமைக்கப்படுவதன் மூலம் அமிர்தசரஸ் பதான்கோட் வழித்தடத்தில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு குறையும் என்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரிலிருந்து ஒடிசா மற்றும் விசாகப்பட்டினத்திற்கு 26,000 கோடி ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் விரைவில் அடிக்கல் நாட்ட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பில் கூட 146,000 பேர் மட்டுமே உயிரிழந்துள்ள நிலையில் சாலை விபத்துகளில் கடந்த ஓராண்டில் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவர்களில் 65% மேற்பட்டோர் இளைஞர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், உலக வங்கி நிதியுதவியுடன் கூடிய திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள் 52% குறைந்திருப்பதாகவும் நிதின் கட்கரி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறை தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி, சிறுபான்மையினருக்கான வளர்ச்சித் திட்டங்கள் அவர்களது கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுத்தப்படுவதுடன் சமரசத்திற்கு இடமின்றி அதிகாரமளித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். முந்தைய ஆட்சிக் காலத்தில் 3 கோடி சிறுபான்மையின மக்கள் கல்வி அதிகாரமளித்தல் மூலம் பயனடைந்து வந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இந்த எண்ணிக்கை 4 கோடியாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். சச்சார் குழு பரிந்துரையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கு தனி ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கேரள உறுப்பினரின் கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர், கேரளாவில் உள்ள மாவட்டங்களில் சுமார் 60% தற்போதைய சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைவதாக தெரிவித்தார். மாற்று எரிசக்தி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எரிசக்தித்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங், ராஜஸ்தான் மாநிலத்தில் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளை அமைக்கும் திட்டத்திற்கு போதுமான நிதியுதவி வழங்கப்படுவதுடன் விளைநிலங்களில் சூரிய சக்தி தகடுகளை பொருத்துவதன் மூலம் சூரிய சக்தி மின்சார உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இத்தகைய சூரிய சக்தி சாதனங்கள் மூலம் 2 மெகாவாட் அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவற்றை தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.